ஆன்லைன் மூலியமா நீங்க ஜோதிடம் பார்க்க வேண்டுமா? ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் இதை சொன்னா போதும். குறைந்த விலையில முன்பதிவு செய்து வீட்டிலிருந்தே தொலைபேசி மூலமாக உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்க ஃபோன் செய்து பலன் சொல்லுவோம். நிறைய பேர் ஆன்லைன்ல ஜோதிடம் பார்த்துட்டு பயனடைஞ்சிருக்காங்க. நீங்களும் ஜோதிடம் பார்க்க வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க. உங்களுக்கான கேள்விகளுக்கு நாங்க கட்டாயம் பதில் சொல்வோம். அனைவருக்கும் வணக்கம். பழனி முருகனுக்கு அபிஷேகம் செய்யும் ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். பார்ப்பதற்கே காண கண் கோடி வேண்டும் அப்படின்னே சொல்லலாம். முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு முருகனின் அருள் கிடைக்கும். பழனி முருகன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக பக்தர்களால் போற்றப்படுவதுதான் பழனி. மலைமேல் உள்ள கோவில் தண்டாயுதபாணி மூலவர் நவபாசானத்தால் உருவாக்கப்பட்டவர். இதனை பிரதிஷ்டை செஞ்சவர் போகர் என்ற சித்தர். பல்வேறு நோய்களை தீர்க்கும் தன்மை கொண்டது இந்த நவபாசான சிலை. இந்த அபிஷேக பஞ்சாமிரதம் நோய் நீக்கியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பழனி முருகன் கோவில் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டிருக்கு. மலையில் நின்ற கோலத்தில் காட்சி தர்றார் அப்படின்னே சொல்லலாம். மலையில் நின்ற இவர் கையில் தண்டம் வைத்திருந்ததால் தண்டாயுதபாணி என பெயர் பெற்றிருக்காரு. பிற்காலத்தில் இங்கு வந்த போகர் சித்தர் முருகனுக்கு நவபாசானத்தால் சிலை ஒன்றை வடிச்சிருக்காரு. அந்த மூர்த்தியை மலைக்கோவிலில் மூலவராக காட்சி தராரு அப்படின்னே சொல்லலாம். காலப்போக்கில் இவரே பிரபலமாகிவிட்டார். சித்தர் போகரின் சமாதி இக்கோவிலுக்குள் இருக்கிறது. தனி சிறப்பு பெற்ற ஒன்று அப்படின்னே சொல்லலாம். இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 ஆண்டுகள். அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின்தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதற்காக 4000க்கும் மேற்பட்ட பல மூலிகைகளை பல இடங்களில் இருந்து தேர்வு செய்யப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க. 81 சித்தர்கள் இந்த நவபாசான சிலையை போகர் சொன்னபடி தயார் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பொது நல எண்ணத்துடன் செய்யப்பட்டுள்ளதால் காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு நுணுக்க தகவல் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. தண்டாயுதபாணி சிலையில நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கை விரல்கள் போன்றவை மிக அற்புதமான உளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம். இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவிக்கொண்டே இருக்கும். பழனியில் 2 மரகத லிங்கம் இருக்குது. ஒன்று முருகன் சன்னதியிலும் இன்னொன்று போகர் சமாதியில் இருக்கிறதாகவும் இந்த இரண்டுமே போகர் பூஜை செய்ததாக இன்னொரு தகவல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கருங்காலி மாலை அணிவிப்பதால் நம்மை சுற்றி உள்ள நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறும். தெளிவான எண்ணங்களுடன் செயல்படுவீங்க. உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளில் இருந்து இடம் தெரியாமல் நீங்கள் மறையலாம். மனிதர்கள் தன்னிடம் இல்லாத பொருளையோ குணத்தையோ உடல் ஆரோக்கியத்தை பார்த்தோ பொறாமை என்று சொல்லலாம், அல்லது கண் திருஷ்டி என்று சொல்லலாம். கண் திருஷ்டி வந்துவிட்டால் அந்த நபரை பாதிக்க செய்யும். இதனால் கண் திருஷ்டியில் இருந்து விடுபடுவதற்கு சரி, கண் திருஷ்டி வராமல் இருப்பதற்கும் சரி இந்த கருங்காலி மாலையை நாம் பயன்படுத்தலாம். கருங்காலி மாலையை அணிவதால் தெய்வீக சக்தி அதிகமாக இருக்குது. இதனால் பணப்பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உடலில் உள்ள ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது, செரிமான பிரச்சனைகளை இருந்து நீக்குகிறது, உடல் சூட்டை குறைக்கிறது. பெண்கள் மாதவிடாய் பிரச்சனை இருந்தால் அதை நீங்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். உடல் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியாக நீங்கள் வாழ இந்த கருங்காலி மாலை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கருங்காலி மாலை நம்மளுடைய சேனலை சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த கருங்காலி மாலை வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் செஞ்சிங்கன்னா கட்டாயம் வீடு தேடி வரும். இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு, நீங்கள் கட்டாயம் இதை வாங்கி பயனடைங்க. மலை மீது ஏறி தண்டாயுதபாணி கோவிலுக்கு செல்லும் வழியில் இடும்பனுக்கு சன்னதி இருக்குது. இடும்பன் தோளில் சக்திகிரி, சிவகிரி எனும் 2 மலைகளை சுமந்து வந்த கோலத்தில் காட்சி தராரு அப்படின்னே சொல்லலாம். இவரது சன்னதி எதிரில் நந்தி வாகனமும் இடும்பன் கடம்பன் பாதமும் இருக்கிறதாகவும் இடும்பனுக்கு பூஜை செய்த பின்னே முருகனுக்கு பூஜை செய்கிறதாகவும் சொல்லப்படுது. இடும்பன் சன்னதியில் அவரது குரு அகத்தியர் இருக்கார். அருகில் இடும்பனும் கடம்பனும் நின்ற கோலத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம்.
ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க. 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தனக்காப்பு சாத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறாங்க. நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி. பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றுறாங்க. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிக புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுது. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனக்காப்பு வைக்கிறாங்க. முன்னொரு காலத்திலாம் சந்தனக்காப்பை முகத்தில் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு. தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். அதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். போகர் பழனி தண்டாயுதபாணியை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனிமலை முருகன் குலதெய்வமாக இருக்காரு. தமிழக மக்கள் சபரிமலைக்கு செல்வது போல மலையாள தேசத்து மக்கள் பழனிமலைக்கு வந்து தண்டாயுதபாணியை தரிசனம் செய்கிறாங்க. நோய் நீங்க தமிழ் கடவுள் முருகனை நீங்களும் வழிபட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு முருகனின் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பல அற்புதங்களையும் அதிசயங்களும் கொண்ட கோவிலாக தான் முருகன் கோவில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அலங்காரம் செய்கிறாங்க. இரவில் முருகனின் மார்பில் வட்ட அடிவில் சந்தனக்காப்பு சாத்துறாங்க. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் சந்தனக்காப்பு வைக்கிறாங்க. முன்னொரு காலத்தெல்லாம் சந்தனக்காப்பை முகத்தில் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தண்டாயுதபாணி மிகுந்த விக்கிரகம் சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறாங்க. தண்டாயுதபாணி சிலையில நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கைவிரல்கள் போன்றவை மிக அற்புதமான உளியால் செதுக்கப்பட்டது போல இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செஞ்சு கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதலமடைந்த போதிலும் நவபாசானத்தால் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மேலும் மணந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களின் மகிமை அப்படின்னே சொல்லலாம். தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சிறிய மரகந்த லிங்கம் இருக்குது. இவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும். தீப ஒளி இல்லாமல் இந்த லிங்கத்தை நாம் தரிசனம் செய்ய முடியாது. பழனியில் 2 மரகதலிங்கம் இருக்கு. ஒன்று போகர் சமாதியிலும் இன்னொன்று முருகன் சன்னதியிலும் இருக்கிறதாகவும் இந்த இரண்டையுமே முருகன் பூஜை செய்து வந்ததாக இன்னொரு நுணுக்க தகவல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்ட கோவிலாக தான் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில் இருக்குது. பழனி முருகனை வழிபட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் பழனிமலை கோவில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்ம பாசான சிலையே போகர் செய்ய எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடங்கள் அப்படின்னே சொல்லலாம். முருகனின் 3வது படை வீடாக இருக்கு. தரை மட்டத்தில் இருந்து 450 அடி உயரத்தில் இருக்கு. பக்தர்கள் 690 படிகள் கடந்து கோவிலுக்கு செல்ல வேண்டும். மலை கோவில் அடிவாரத்தில் பாத விநாயகர் இருக்காரு. மலையேறும் முன்பு இவரை வணங்கி செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். விநாயகருக்கு பின்புறத்தில் முருகனின் பாதம் இருக்கிறதாக சொல்லப்படுது. இடுமன் என்பவன் அகத்தியரின் உத்தரவின்படி தென் பொதிகையை நோக்கி கொண்டு செல்ல சக்திகிரி சிவகிரி என்ற 2 மலைகளை எடுத்து வந்திருக்கான். வழியில் இந்த தலத்தில் பாரம் தாங்க மலையை கீழே வைத்து விட்டிருக்காரு. அதில் சக்திகிரி அம்பிகையின் அம்சம், சிவகிரி சிவனின் அம்சம். திருஆவினங்குடியில இருந்த முருகன் அம்பிகையின் அம்சமான சக்திகிரியின் மீது ஏறி நின்றிருக்காரு. இடுமன் அவரை இறங்கும்படி சொல்லியும் கேட்கவில்லை. இடுமன் அவரை எதிர்க்க துணிஞ்சிருக்காரு. இடுமனை ஆட்கொண்டார் முருகன் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.